பாருங்க மகேசக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். படியில எல்லாம் அக்கா எப்படி கோலம் போட்டு வச்சிருக்கு பாருங்க. கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிருக்காங்க. என்ன இங்கே அந்த மூணு படியில ஏறுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அரிசி கழிவாய வச்சிருக்கு. சரி இப்போ குளத்தை பாருங்க பயங்கரமாக இருக்கு. வணக்கம். என்ன பண்ணுறீங்க? ஐயோ பவுடரெல்லாம் பூக்க பூக்க இருக்கேன். சவுண்டை மீட் பண்ண போ. என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? ஆ வரீங்களா? என்ன அறியிறீங்க? இதுக்கு பேர் என்ன போகுது? ட்ராயிங் ட்ராயிங் பேடு. எங்கள் அம்மாங்க குளிச்சிட்ருக்கேன். இன்னும் லேட்டாக தான் எழுந்திரிச்சிங்களா லீவுங்கிறதுனால? முன்னாடியே எழுந்திரிச்சிட்டிங்களா? என்ன அறிஞ்சிட்ருக்க கம்மி? இது என்னது? பொம்மை. பொம்மையா? பபுளி என்ன அறியறான்? என்னது? வீடு. வீடா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. மோட்டு பபுள் பார்த்துட்டு இருக்காங்க. பபுளும் சகாசம். மகேசக்கா குளிச்சிட்டு இருக்கு போல. அக்கா அப்பா நான் வர்றேங்கயுமே மேலே டீ வச்சிட்டிங்களா மேடம்? அக்கா காதிர வேலையில் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காமா. ஆ இப்பதான் புரியல. இப்பதான் வர்றேன். வந்து அவங்க கீழே இறக்கி விட்டுட்டு போறாங்க. பாருங்க மீன் தொட்டிய பாருங்க. அப்ப என்ன ரெண்டு மீன் தான் இருக்கு போல? மூணு மூணு இருக்கா? நாலு இருக்கா? அவன் தெரியும். ஆமா 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 தெரியும். அதுக்கு பேர் என்ன? ஏப்ப மீன் குட்டியே பாருங்க. மீன் குட்டியே பாருங்க. நாலு மீன் வாங்கியிருந்தோம். ரெண்டு ஒயிட் கலரு, ஒரு ஆரஞ்சு, ஒரு பிளாக்கு. குட்டி போட்ட மீன் தானே செத்து போயிருக்கு? நம்ம வாங்கினதானா? நல்லா தானே இருக்கு எல்லாமே. அது அம்மா நைட்டி. நம்ம வீடு மாறினப்ப அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்க. இப்போ வந்த உடனே நான் மகேசக்கா சொன்னச்சாம்மா நான் வர்றேன்ட்டு அதனால பார்க்க வந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு மகேசக்கா காம்பவுண்டில் இருக்காங்க. வீடியோவில் சொல்கிறாங்க. உங்களை தான் எல்லாரும் பார்த்துருக்காங்களோ மகேசக்கா வீடியோவில். வந்து இப்போ என்ன திட்டத்தில் அம்மா வந்துட்டு எங்கள் சொன்னேன் மகேசா. நானே இப்போ தான் பிடிச்சிக்காரன். பேசி உட்காந்துருக்கோம். பப்ளே பிள்ளைங்களை மட்டும் உங்களுக்கு கருதமா? அழகா இருக்கீங்க. மகேசக்கா குளிச்சுட்டு டிவி அடுப்பில் இருந்தது ஆத்திட்டு இருக்கேன். மகேசக்கா நாங்கள் வர்றவங்க காஃபி தூள் கொட்டினியா? நான் என்ன தெரியலண்ணா. சரி நீ கொதிச்சிட்டு இருந்ததா? சரி தூளை மட்டும் போட்டு விட்டேன்.
யாருக்கு புலட்டி இவ்வளோ ஊழம் குடிக்கிறேன், கொஞ்சமா கூட நாங்க வை வர்றேன். என்னம்மா அது? எஸ்பிஐ நகர். எஸ்பிஐ நகர், எஸ்பிஐ முத்து மாரியம்மன் கோயில், அதுக்கு அடுத்து ஐயப்பன் கோயில் அங்கே இருக்கு. நமக்கு இவ்வளோ நல்லா தெரிலக்கா. அங்கக்குள்ள அந்த முத்து மாரியம்மன் கோயிலை தாண்டி அங்கே ஐயப்பன் 2 வருஷம் போட்டிருக்காங்க, 3 வருஷம் போட்டிருக்காங்க. அங்கே பக்கத்தில் ஐயப்பன் கோயில் இருக்கு. நமக்கே தெரில, இவ்வளோ நல்லா தெரில. மகேசக்கா பாருங்க, மகேசக்கா கட்டியிருக்க சாரி 200 ரூபாயம்மா. இது வந்துட்டு நல்ல வெயிட்லெஸ் சாரி. இதில் எனக்கு ஒரு சாரி கொடுத்துருக்கு, எதுனா க்ரீன் கலர் நான் வீடியோவில் கட்டியிருந்திருப்பேன்ல, அந்த சாரி மகேசக்கா தான் கொடுத்தது எனக்கு. இங்கே பாருங்க, ப்ளவுஸ் வந்துட்டு இங்கே இப்போ அக்கா இங்கே தச்சிச்சாமா, அதையெல்லாம் காமிக்குது எடுத்து என்கிட்ட. இதுதான் எனக்கு கொடுத்த புடவைக்குள்ள ப்ளவுஸு ஆச்சு. நான் தச்சுட்டேன், புடையில் உள்ள ஜாக்கெட்டை அவ்வளோவா தைக்க மாட்டேன்னா, அதனால எனக்கு வேணான்ட்டேன். அக்கா எல்லாத்தையும் தைச்சிருக்கு பாருங்க, எல்லாமே இது வந்து வெயிட்லெஸ் சாரி தான். 5 ஜாக்கெட் தைச்சிருந்துருக்கு, நல்லாயிருக்கு எல்லாமே. இப்போ அதை போட்டிருக்கு பாருங்க, அதுவும் இந்த சாரி நல்லா தான் இருக்குது. அதனால் வெயி கட்டியிருக்கிறதே தெரியல, ஆனால் நைஸாக இருக்குது. பின்னாடி திரும்ப அந்த நெக்கெல்லாமே சூப்பராக இருக்குது பாரு, நல்லாயிருக்கு. ஹேர் ஸ்டைல் மகேசக்காவோட ஹேர் ஸ்டைலாக வருங்க. வர்றப்ப சிக்கன் வாங்கினு வந்தோம், செய்கிறதுக்கு அது வாங்கினது எல்லாம் இருக்குது. இப்போ அதான் எங்கள் மகேசக்கா குளிச்சுட்டு வந்திருக்காங்க. இனிமேல் அவங்க குளிச்சுட்டு மேக்கப் பண்ணி தான் நாங்கள் வீடியோவுக்கு வரணும் பாருங்க. நம்ம பிள்ளைகளை பாருங்க, வந்து இருங்க ஸ்ரீ அக்கா. நான் இது மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுருந்தேனாக்கா, என்னது எங்கே தான் போட்டுன்னு இருக்கா, ஆர்ச்சில் கிடக்கா, எங்கன்னே தெரில. நாங்கள் என்னோடது நான் எங்கேயே வச்சுட்டேன், கிழவுத்தூர்ல இருக்கா இல்ல ஆர்ச்சில இருக்கான்னு தெரியல. வீடியோவுக்கு முன்னாடி இப்பதான் நாங்க கிளம்புவோம். நீங்க வீடியோவுக்கு முன்னாடி உள்ள சீன் இப்ப டீ குடிச்சப்ப அது மாதிரிதான் வீட்டுல இருப்போம். வீடியோ எடுக்கிறப்ப இப்படிதான் கிளம்பிடுவோம். நான் தான் இவங்க என்னங்க பண்ணுவோம்னா, சரி பசங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, சிக்கன் வாங்கிட்டு போவோம் அப்படின்னாங்க. சொல்லிதான் விட்டாங்க, நான் போயிட்டு வராமலு நல்ல தக்காளி ரசம் சூப்பராக வச்சு நல்லா சிக்கன் வறுவல். என்ன சொல்கிறாங்க, அவெல்லாம் மசாலாலாம் ரொம்ப போடாமல் முன்னாடியெல்லாம் உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு வறுவல் மாதிரி இருக்கும் தெரியுமா, அவ்வளோவா காரம் இருக்காது. தண்ணியாக இல்லைக்கா, கிரேவியாகவும் இல்லை, சொத சொதன் தான் இருக்கும். அப்படியே கிரேவியை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். முன்னாடியெல்லாம் நம்ம அம்மாலாம் உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு செய்வாங்க தெரியுமா, முன்னாடியெல்லாம் அது மாதிரி செய்யாமலும் எனக்கு ஆசையாக இருக்க மாதிரி சாப்பிட்ணுன்னு வர்றப்ப வண்டியில் வரப்ப போய் சொல்லிட்டு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க அம்மா வந்துட்டு மகேசக்காவுக்கு வச்சுருக்க பேர் சுனாமி. அதாவது ஏன்னா சுனாமினா வந்துட்டு எதிராளன்னு சொல்லணுமா, அது வேலையெல்லாம் ஸ்பீடாக செய்யறதுனால சுனாமி. சுனாமி வீட்டுக்கு தானே போகிறோம், நீ வா செருப்பு வேண்டாம் அப்படின்ட்டாங்க அவங்க. சரின்ட்டு அப்படியே வந்துட்டோம்னா சரி. ஆமாம் ஆமாம், எதுக்கு எது ஸ்பீடாக வேலை செய்யணும்னு தான் சுனாமின்னு பேர். அப்புறம் எதுக்கு நினச்சிட்டே நீ, எல்லாத்துக்கும் சேர்ந்து தான், வாய் அடிக்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு வாயும் இருக்குது வல்லாமையும் இருக்குல்ல, அதனால தான் சுனாமி. இப்போ முடிய ரொம்ப ஆட்டாதீங்கப்பா, ஒரே தான் எங்கே குட்டி இருக்காதான் கொட்டல். தெரியுது, நல்லா தான் இருக்கு. அப்போ டிவியில் எதுவும் இடிச்சிடக்கூடாது, கீழே உட்காருங்க. அதுதான் தூக்கம் வருதா, சோம்பேறி தனமா இருக்கு. காலையில வயிறு முட்டை கம்பங்கூழு குடிச்சிட்டு கம்மங்கூழ் செஞ்சு சாப்பிட்டோம் நாங்க. நாங்கள் வந்து சிக்கன் இன்றைக்கி வந்து சிக்கன் வறுவல் தக்காளி ரசம் தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு இது வந்து நம்ம மண்ணை மாமி மசாலாவில் உள்ள சிக்கன் மசாலா, அதை பயன்படுத்தி தான் செய்ய போகிறோம். இப்போ மகேசக்கா வந்து சிக்கன்லாம் அலச போகுது, நான் வெங்காயம் தக்காளி கட் பண்ண போகிறேன். நீ சிக்கன் அப்பா சரி நான் நினச்சிட்டேன் மேக்கப் பண்ணி ரொம்ப லேசா மேலாம் தெளிக்கிற மாதிரி எதுவும் நம்ம
கழுவிட்டு வந்து இப்போ கட் பண்ணலாம் இல்ல இல்ல கட் பண்ணியே தான் இருக்குது இந்த சைஸ் இருக்குது மரியத்துக்கு வந்து சாப்பாடு வச்சாச்சு சாப்பாடு வச்சுட்டு இன்னைக்கு சிக்கன் வறுவல் வந்துட்டு உருளைக்கிழங்கு சேர்த்து தான் செய்ய போறோம் எங்க மாமி செஞ்சு கொடுக்குற மாதிரியே செய்ய போறோமா எங்க வீட்டுக்காரங்களுக்கு வந்துட்டு அவங்க அம்மா செஞ்சு கொடுத்த மாதிரி வேணுமா சின்ன வயசுல சாப்பிட்டது மாதிரி அதனால இன்னைக்கு சிக்கன் வறுவல் வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு மாதிரி செய்ய போறோம் அதுக்குதான் வந்துட்டு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஒரு மூணு இது எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பாடு வச்சாச்சு சிக்கனும் சுத்தமா அலசி எடுத்துருந்தாச்சு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி மாமி வந்துட்டு சின்ன வயசுல வந்து பட்டை வகையெல்லாம் இல்லாம வெறும் சோம்பு போட்டு தாளிச்சு ஒரு மாதிரி மசாலாலாம் ரொம்ப போடாம சாந்து இருக்கு பார்த்தீங்களா நம்ம குழம்பு துருக்கு போடுவோம்ல அதை மட்டுமே வச்சு செய்வாங்களாமா நம்ம அந்த மாதிரிதான் இன்னைக்கு செய்ய போறோம் வீட்டுக்காரங்க வந்து எங்க அம்மாவில ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அங்க போயிட்டு தான் இப்ப வர்றாங்க எனக்கு வந்து மைசக்கா வீட்டை விட்டுட்டு அவங்க போறாங்க இப்பதான் வந்தாங்க வர்றப்ப எங்களுக்கு சுட சுட ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்க போயிட்டு சாப்பிடுவோம் சுட சுட சமோசாடம் வந்திருக்காரு என்னடா பண்ணிட்டு இருக்கான் என்னக்கு உங்க அப்பா இன்னைக்கு வராரா இந்த திருப்பூர்ல இருக்குமா இந்த வெங்காயம் வச்சு சமோசம் முருகன் அப்ப உங்களுக்கு அதுக்கு கடையில உள்ளதெல்லாம் பிடிக்காத அதுக்கு சொந்தமா சமைச்சாட்டதான் பிடிக்கும் பஸ்ல எல்லாம் வைப்பாங்க பஸ்ல நாலு பத்துருவாங்க மாமி ஒரு மொழு இருக்கும் ஒரு சமோசா வந்து ரெண்டு வாய் தான் வரும் அப்ப பத்து ரூபாய்க்கு நாலுனா ஒரு சமோசா எவ்வளவுன்னு கேட்கறேன் திருப்பூர்ல அந்த மார்க்கெட் போற வழியில போட்டு ரெடி பண்ணுவாங்க தெரியுமா ஒரு செகண்ட் தான் ஒரு சமோசா ரெடி பண்ணிடுவாங்க ஒரு செகண்ட் இப்படி எப்படி மாங்க சுருட்டு வாங்க எண்ணெயில தூக்கி போடுவானு மீன் தொட்டிக்கு லைட்டெல்லாம் செட் பண்ணிருக்காங்கன்னா அப்போ உள்ள லைட் ஏற மாதிரிதான் இந்த என்ன லைட் அது நாங்க இப்ப பங்கு இருக்கும் போது வேணாமா நாங்க மூணு பேர் பங்கு கொடுத்துருவோம் சாப்பிடுவோம் அந்த பஸ்ட் தான் கத்துக்க அம்மா பார்த்து கத்துக்க எப்படி குடும்பம் பண்ணணும் கத்துக்க என்ன இத பூங்காவுக்கு போய் இதுக்கு போனீங்களா பொற்காட்சிக்கு போலையா ஏன் உங்க அம்மா என்ன பறந்துருக்குமே அழைச்சிக்கிட்டு சுனாமி நேரம் பறந்துருக்கணுமே நம்ம தட்டது போல என்ன கொஞ்சமா ஊத்திக்கோம் என்ன வந்து நம்ம கொஞ்சமா தான் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு மட்டும்தான் சேர்க்கிறேன் சோமு நல்லா பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலை அதுவே வெங்காயம் பச்சை மிளகாய் இப்ப
வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நாங்க ரெண்டு பேர் இருக்கிறோம், என்ன செலவு அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாருக்குமே தோணும், பாக்குறவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே தோணும். ஆனா நாங்க ரெண்டு பேரும் இருந்தாலுமே நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் வாரம் மாசம் மாசம் ஹாஸ்பிட்டல் போறது, அது இல்லாம எங்களுக்கு சளி இருமல் தனியா குழந்தைக்கு பாக்குறது ஒரு செலவா இருந்தாலும் எங்களுக்கு சளி இருமல் ஏப்பம் அது எதுன்னு அது ஒரு செலவு போய்கிட்டேதான் இருக்கு. ஆனா பாக்குறவங்களுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு என்ன செலவு அப்படிதான் நினைப்பாங்க. எல்லாரும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொந்தக்காரங்க நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க பாருங்களேன், எல்லாருக்குமே இது நடக்கும். அவங்களுக்கு என்ன செலவு ரெண்டு பேர் தானே அப்படின்னு ஊர்ல யாரு கூட சொந்த பார்த்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அந்த ரெண்டு பேர் இருந்தாலும் என்னென்ன செலவு வருதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இது வந்துட்டு பொதுவான ஒரு இது, ரெண்டு பேர் இருந்தா இந்த செலவு இருக்காதுங்கிற மாதிரி நம்ம ஊருக்குள்ள ஒரு இது அந்த ஒரு இதுக்கு நான் சொல்ல வரேன். நான் வந்துட்டு ஆயில் கம்மியா தான் சேர்த்திருக்கேன். இது வந்து உங்களோட விருப்பம் தான், என்ன அதிகமா சேர்க்கறது இதெல்லாம். இப்ப நாங்க ரொம்ப ஆயில் கம்மி பண்ணிருக்கோம், நம்ம எங்க உடம்புக்கு அதுதான் நல்லதுங்கிறதுனால நாங்க வந்து ரொம்ப ஆயில் கம்மியா தான் சேர்த்திருக்கோம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு நல்லா வதங்கி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பட்டையெல்லாம் போடலையா? என்ன அது கறிப்பட்டை சேர்த்து சோம்பு மட்டும்தான் போட்டுருக்கேன். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. நமக்கு ஆயில் வந்து கொஞ்சமா சேர்க்கறதுனால கொஞ்சம் எண்ணெய் சட்டி இருந்தால் அடி பிடிக்கும், லேசாக கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வதக்கிக்க வேண்டியதான். அப்படிதான் நான் வதக்கிட்டேன் தண்ணி தெளித்து. இதில் வந்து நம்ம இப்போ நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோம். அடுத்து வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துக்கோம். கலந்து விட்டுவோம். நான் வந்து வெங்காயம் தக்காளி வதக்குறப்பே வந்து கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துட்டேன். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம். ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெங்காயம் தக்காளியோடய சுத்தம் நல்லா வேகட்டும், வெந்து அதுவே தண்ணி விடும். அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். திருவிழா உப்புச்சாடி நானும் ரொம்ப நாளா வாங்கணுங்கிறேன், எனக்கு அந்த நேரம் காலம் கூடி வரல. திருவிழா டயத்துல ஆனா கம்மியா இருக்கு, மத்த டயத்துல எச்சரிக்கா இருக்கு. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கல இருங்க, சிக்கன்ல தண்ணி நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிட்டு உங்களுக்கு நல்லா தெரியுதா? நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. மசாலா சேர்த்துக்குவோம். இன்னைக்கு வந்து நம்ம எந்த மசாலாவுமே சேர்க்கல. நான் வந்துட்டு மாமி வந்துட்டு குழம்பு தூள் சேர்க்குவாங்களா, நான் வந்து சிக்கன் மசாலா மட்டும் நம்ம அரைச்சி சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி எதுவுமே சேர்க்க போறது இல்லை, ஏன்னா சிக்கன்ல வர்ற தண்ணியே போதும், நம்ம வறுவல் தான் செய்ய போறோம். அதுக்காக சிக்கன்ல விடுற தண்ணியிலேயே அது நல்லா வெந்துடும் சிக்கன். அவங்க என்ன பண்றாங்க அங்கட்டு? தக்காளி ரசம் செஞ்சிருக்காங்க. சாரம் அடிச்சிட்டாங்க, தக்காளி ரசம் செஞ்சாங்க. அப்புறமா இதுக்கு ஒருத்த இந்த நம்ம மகேசக்கா வந்து நாங்க குடி வந்திருந்தப்ப அங்க வந்திருந்தது, அதுக்கு ரெண்டு மூணு அப்படியே ராங் கமெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, சாப்பாட்டுக்கு வந்துட்டாங்களாம். இப்போ ஒரு சொந்தக்காரங்க சாப்பாடு ஒரு
ஒரு மன கட்டுங்க ஒரு 20 லைன் இருக்கும் பாருங்க அந்த கமெண்ட்ஸ் என்ன இப்ப நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு இல்லனா ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போவோமா எதுக்காக நம்ம சாதாரண வீட்டுக்கு போறோம் ஒரு நாளைக்கு சந்தோஷமா ஜாலியா பேசி சிரிச்சுட்டு வரலாம் இருந்துட்டு வரலாம் பாத்துட்டு வரலாம் தான் போவோம் சாப்பாட்டுக்கு இல்லாம வந்துட்டாங்களாம் இப்போதால தனியா இருக்கிறோம் சரிங்க பசங்களோட நிக்கிறத பேசிக்கிட்டே தான் சாப்பிடுவோம் நான் சமைக்கிறோம் அது ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக தான் நாங்க வந்துட்டு அடிக்கடி இப்படி எல்லாம் வருது நாங்களும் போறது நாங்க போனாலும் தப்பு சொல்றீங்க எங்கிட்ட அடி போறேன்னு அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாலும் தப்பு சொல்றீங்க நாங்க என்னதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியலையா வீடியோ போடாத ஏன் வீடியோ போடுற ஆமா சரிங்கம்மா முடிட்டுமே ஒரு கிலோ சீயக்காய் வந்து கண்டிப்பா வாங்கிக்கலாங்கம்மா நீங்க எப்போ மாதிரி அடவங்க வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து நீங்க ஹாய்னு மெசேஜ் போடுங்க நான் எல்லா டீடைலையும் காமிச்சு குளியல் பிடிங்களா குளியல் பொடிங்கிறது வந்துட்டு ஒரு 16 வகை மூலிகை மூலிகை பொருட்கள் சேர்த்து அரைச்சிருக்கோங்கம்மா நம்ம நார்மலாக சோப்பு போட்டு குளிச்சுட்டு சோப்பு போட்டு குளிக்காமலே இதை குளிக்கலாம் இல்லை நார்மலாகவே உடம்புக்கு முகத்துக்கு தேய்ச்சி குளிச்சா நல்லா ஷைனிங்காக வாசனையாக இருக்குங்கம்மா அந்த வேர்வை ஸ்மெல் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லா இருக்குங்கம்மா இல்லை சீயக்காயில் சேர்க்க முடியாதுமா ஏன்னா தலைக்கு சேர்க்கறதுல சேர்க்க முடியாது நீங்க ஹாய்னூர் மெசேஜ் பண்ணுங்கம்மா எல்லா எங்ககிட்ட உள்ள பொருள் டீடைல் எல்லாமே உங்களுக்கு ரேட்டோட அனுப்பிச்சு விடுறீங்கம்மா நீங்க தேங்காய் வந்து நாங்க வீட்லயே குப்பர் எடுத்து செக்குல போய் ஆட்டிட்டு வரோம்மா பாருங்க சிக்கன் உருகுல இருந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஆயிலோ மசாலாவோ ரொம்பவும் அதிகமா எதுவும் சேர்க்காம சிம்பிளா செஞ்சது இதுதான் கிராமத்துல எல்லாம் செய்யற மாதிரி செஞ்சிருக்கோம் கடைசியா கொத்தமல்லி தலை தூவி கொத்தமல்லியும் போட மாட்டோம் சாயத்துல ஊர்ல அம்மாலாம் செய்யறப்ப அப்படியே செஞ்சிருவாங்க அவ்வளவுதான் வந்துட்டு நாங்க சூப்பரான தக்காளி ரசத்தோட தான் இந்த சிக்கன் வறுவல் வச்சு சாப்பிட போறோம் ஆனா நம்ம கடையில எல்லாம் சாப்பிடுவோம்ல அதெல்லாம் வந்துட்டு
ஆயில் கொஞ்சம் அதிகமாக ஊற்றப்ப டேஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு வந்து நானுமே ஒரு சில நேரத்தில் ஆயில் நிறைய சேர்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ நாங்கள் வந்து ரெண்டே உடம்புக்குமே நல்லது இல்லைங்கிறதுனால இப்போ நான் முழு ரொம்ப ஆயிலை நாங்கள் இப்போ கம்மி பண்ணிட்டோம். ஆயில் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்து நான் செஞ்சுருக்கேன் இன்னைக்கு. பாத்திரத்துல எடுத்து வச்சிடறோம்ல, முன்னாடியெல்லாம் வந்துட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துருவாங்க. இப்ப நான் எவ்வளவு சாப்பிடுறேன், எங்க அண்ணன் எவ்வளவு சாப்பிடுவான், எங்க அக்கா எவ்வளவு சாப்பிடுறதுன்னு எங்க அம்மாவுக்கு தெரியும். அந்தந்த அளவு கரெக்டா போட்டு கொடுத்துருவாங்க, எங்களுக்கு கரெக்டா இருக்கும், சாப்பாடு வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். அது மாதிரி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக தான் எங்கள் அம்மா சாப்பிடுறோம். நாங்கள் திட்டுவோமே சீக்கிரம் சாப்பிடுமா, நாங்கள் தூங்கணும்ட்டு. ஏன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் அங்கே வைக்கிறது போகிறது எல்லாம் தான் எங்கள் அம்மா சாப்பிடுவோம். இப்போ அதெல்லாம் மறந்துச்சு. நம்ம டேவிட போட்டு போட்டு அதில் அவங்க எவ்வளோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உப்பு ஒரு கல் போடும், அப்போ உப்பு கடவுளே அரைச்சி மாவு கொடுத்து விடு, உனக்காக தான் கழுவி ஊற வச்சிருக்கோம். சரி காய்ச்சி நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு மயசை கழுவி செஞ்சுருந்தோம். மதியம் சமைச்சு சாப்பிட்டு இன்னொரு தலை பார்த்து விட்டு தலையில் பேனும் கொஞ்சம் வந்துருச்சு. மைசக்கு அப்போ தான் தலைக்கு பேனெல்லாம் பார்த்து விட்டு பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ மணி ஒரு 4 மணி ஆகிடுச்சு. நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம் இப்போ. அவ்வளோதான் இன்றைக்கி எங்களுக்கு இன்றைக்கு பொழுது இப்படி தான் முடிச்சு. மகேசக்கா வீட்லேயே பொழுது போயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இப்போ அடுத்து நமக்கு வேலை அதிகமாக இருக்குங்க. தீபாவளியாக நெருங்கிட்டு இருக்கு. தீபாவளிக்கு முறுக்கு மாவு, அதிரசமாவு, கெட்டி உருண்டை மாவு எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே ஊசி போயிட்டுருக்கோம். நிறைய பேர் நம்ம பொருள் வாங்குகிற சிஸ்டர் எல்லாம் கேட்குறது என்னென்னா, அக்கா தீபாவளிக்கு இன்னும் 1 மாதம்தான் இருக்குது, எங்களுக்கு முறுக்கு மாவு, அதிரசமாவு, கெட்டி உருண்டை மாவு, அப்புறம் கடலை மாவு இது எல்லாமே கொடுங்கக்கா, எங்களுக்கு பூமேடாக ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக அதுவும் பண்ணுவோம். அது இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் மழை காலம் வேறு வந்துடும். இப்போ எல்லாமே கழுவி காய வச்சு தான் அரைக்கணும். அதுக்கான வேலையெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம கழுவத்தூர் போயிட்டு இனிமேல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் பண்ணி. அது வந்து தீபாவளிக்கு முன்னாடியே வந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஆமாம், அதிரசமாகவும் இருக்கும் மாவுலாம் வந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். கடல மாவு இதெல்லாம் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுப்போம். ஏதாவது மசாலாலாம் நான் அரைச்சி வச்சிருப்பேன், அது வந்து நம்ம அரைச்சி வச்சாலே வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம்.